அல்ஹம்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அலா முகமதின் வலா அலி முகமதின் முபாரிக் வசலீம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் இமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமுதுல்லா அல்லாஹ் சுபானோத்தாலாக உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து நான் ஆரம்பிக்கிறேன் ஜுமா அன்று நாம் செய்ய வேண்டிய ஒரு எட்டு விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் யார் இந்த விஷயங்களை சரியாக கடைப்பிடித்து வருவாரோ அடுத்த ஜும்மா வரை அதனுடைய பலன் அவருக்கு கிடைக்கும் மேலும் அவருடைய தேவைகள் அடுத்த வாரத்திற்குள் நிறைவேறலாம் அவருடைய கஷ்டங்கள் தீரலாம் இதை வழக்கமாக கடைப்பிடித்து வருபவரின் வீட்டில் பரகத் என்றும் நிறைந்திருக்கும் இன்ஷா அல்லா நான் இதில் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவசியம் கடைப்பிடிச்சிட்டு வாங்க மார்க்க விஷயங்களை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக்கை சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு லைக்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான சஜஷனுக்கு கொண்டு போகும் இதனால் மார்க்க கல்வி நிறைய இடத்துல போய் சேரும் உங்கள் மூலமாக ஒருவர் பலன் அடைஞ்சால் கூட அதற்கான கூலி நிச்சயம் உங்களுக்கு உண்டு இந்த சேனல் இல்லை மார்க்க சம்மந்தப்பட்ட எந்த சேனலை நீங்கள் பார்த்தாலும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அரபியில் யவ்முல் ஜும்மா என்றால் தமிழில் வெள்ளிக்கிழமை என்பது பொருள் ஜும்மா அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் பூமியில் இறக்கிவிடப்பட்ட ஆதம் செல்லம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இணைந்த நாள் உலகம் அழிக்கப்படுவது இந்த நாளில்தான் ஆதம் அலைவசலாம் அவர்கள் முதல் முகமது நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் வரை வகி வந்து கொண்டே இருந்தது அல்லாஹ்விடமிருந்து வந்த கடைசி வகி இந்த ஜும்மா தினத்தில்தான் இறங்கியது இஸ்லாமிய மார்க்கம் வெள்ளிக்கிழமை அரஃபா தினத்தில்தான் பூரணப்படுத்தப்பட்டது யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பின்பு தான் நாம் பிறந்தோம் நமக்கு முன்பே அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டு விட்டது ஆனால் அவர்கள் நமக்கு பின்தான் வருகிறார்கள் நமக்கு சிறப்பான நாள் ஜும்மா யூதர்களுக்கு சனி கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிறு என அமைந்துள்ளது அதனால் அவர்கள் நமக்கு பின்னால் தான் வருகின்றனர் மறுமையிலும் இதே நிலைதான் இவ்வளவு சிறப்பு இந்த ஒரு நாளுக்கு உண்டு இவ்வளவு சிறப்பான இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை ஒன்று பார்க்கலாம் இறை தூதர் சல்லல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஜும்மா நாளில் குளிப்பது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும் அதனால் ஜும்மா அன்னிக்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது குளிப்பதுதான் அடுத்து செய்ய வேண்டியது சுத்தமாக குளிச்சிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்லையே நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போடுறது புது ட்ரெஸ் தான் போடுறோன்னு அவசியம் இல்லை உங்கள் வீரோவில் வந்து சில ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ன்னு ஒதுக்கி வச்சுருப்பீங்கள அதில் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து ஜும்மா அன்றைக்கி குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்க அதுலேயும் வெள்ளை கலர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ் போடுறது இன்னும் சிறப்பு அடுத்து அத்தர் சென்ட்டு இந்த மாதிரி உங்கக்கிட்ட பர்ஃப்யூம்ஸ் அதாவது வாசனை திரவியங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தடவிக்கலாம் இது சுன்னா குளிக்கிறது நல்ல ட்ரெஸ் போடுறது சென்ட்டு போடுறது இதெல்லாம் ஒரு அமலாக சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் வெள்ளிக்கிழமை யார் இந்த மூணு விஷயங்களை செய்கிறாங்களோ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் மூணு அமல்களை செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னால் நபி அவர்கள் இந்த மூணு விஷயங்களையும் கடைப்பிடித்து மற்றவர்களையும் செய்யுமாறு ஏவியுள்ளார்கள் அதனால் நாம் அதை செய்ய வேண்டியது சொன்னால் ஜும்மா அணிக்கு சுத்தமாக குளிச்சு அத்தர் இந்த மாதிரி தடவி நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்டு பள்ளிக்கு போய் தொழுது இமாம் வந்ததில் இருந்து தொழு முடியும் வரை மௌனமாக இருந்துவிட்டால் ரெண்டு ஜும்மாவிற்கு இடைப்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாக அது அமையும் என நபியவர்கள் கூறியுள்ளார்கள் நான்காவதாக நாம் செய்ய வேண்டிய அமல் என்னன்னா நபி அவர்கள் ஜும்மா அன்னிக்கு ஃபஜர் தொழுகையில் முதல் ரக்காத்தில் சூரா சஜிதாவையும் இரண்டாவது ரக்காத்தில் சூரா தஹ்ரு இந்த சூறாவையும் ஓதுபவர்களாக இருந்துள்ளார்கள் அதனால் நாமும் ஜும்மா அன்னிக்கு ஃபஜர் தொழுகையில் இந்த ரெண்டு சூறாவை நம்ம வழக்கமாக ஓதிட்டு வந்தால் இந்த நாலாவது அமல் செஞ்ச நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் ஜும்மா அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய அஞ்சாவது விஷயம் என்னென்னா நபியவர்கள் மீது அதிகமாக செலவாத் ஓதுறது நாம் கூறும் செலவாத்தை மலக்குமார்கள் நபியவர்களிடம் சேர்ப்பார்கள் அதனால் ஜும்மா என்றாலே நபியவர்கள் மீது அதிகமாக செலவாத் ஓதணும் சொல்லிட்டு ஞாபகமாக வச்சுக்கிங்க ஒரு முறை நபியவர்கள் மீது நாம் செலவாத் சொன்னாலே அல்லாஹ் நம் நம்மீது பத்து முறை அருள் புரிகிறான் அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக செலவாத் சொல்ல முடியுமோ அவ்வளோ அதிகமாக செலவாத் சொல்லுங்கள் அல்லாஹ்வின் அருள் நமக்கு கிடைத்து விட்டாலே நம் வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைத்துவிடும் இந்த வாரத்தில் நீங்கள் கூறும் செலவாத் அடுத்த ஜுமா வரைக்கும் அதோடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் அதிகமாக செலவாத் சொல்லுங்கள் ஆறாவது விஷயம் என்னென்னா ஜும்மா தினத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டியது துவா ஜும்மா தினத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் ஒன்று இருக்கிறது அந்த நேரத்தில் நாம் கரெக்டாக துவா கேட்டுட்டால் நம்ம என்ன துவா கேட்டாலும் சரி கண்டிப்பாக அல்லாத நிராகரிக்காமல் நமக்கு கொடுத்துருவான் அந்த நேரம் என்ன சொல்லிட்டு சரியாக சொல்லப்படவில்லை என்றாலும் சில ஹதிஸ்கல்ல ஜும்மா தொழுகையில் அத்தையாத் கடைசி அத்தையாத் இருப்பில் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்குற துவா கபுல் ஆகும் அப்படின்னு சில ஹதீஸில் இருக்குது இன்னும் சில ஹதீஸ்களில் அசருக்கு பின் மஹரீப்க்கு சற்று முன் உள்ள நேரம் அப்படியும் இருக்குது ஆனால் துவா கேட்கப்படும் அந்த நேரம் மிக குறைந்த நேரம் என நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த நேரத்தை நம்ம அடையணும்னா வியாழக்கிழமை மஹரீப்லேருந்து வெள்ளிக்கிழமை மஹரீப் வரை நம்ம அதிகமாக துவா செஞ்சிட்ருக்கணும் அப்படி நம்ம செய்யும் போது கரெக்டாக அந்த நேரத்தை நம்மளால் அடைய முடியும் அதனால் இந்த நாளை வீணாக்காம அதிகமா துவா செய்ங்க இதன் மூலம் நமது பல காரியங்கள் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஏழாவது விஷயம் பள்ளிக்கு தொட போகும்போது நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயல் ஜும்மா தொழுகைக்கு நீங்கள் தொட போகும்போது பைக்கு காரு இந்த மாதிரி வாகனத்தில் போகாமல் நடந்து செல்வது சிறப்பு வீட்டிலிருந்து பள்ளிக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மையும் ஒரு வருடம் இரவு நின்று வணங்கிய நன்மையும் கிடைக்கிறது ஒரு பத்து அடி நடந்து போனாலே நமக்கு கிடைக்கும் நன்மையை எங்கேயோ போகுது இதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நடந்து போக பழகுங்க ஒரு வருஷம் நோன்பு வச்ச நன்மை ஒரு வருஷம் தொழுத நன்மை அதுவும் தொழுததுன்னா சாதாரண தொழுகை இல்லை நைட்டில் நின்று தொழுத தொழுகை அந்த நன்மையை ஒரு வருஷத்துக்கு அழகாக நமக்கு கொடுக்குறான் நாம் ஒரே ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம வீட்டிலேருந்து பள்ளிவாசலுக்கு ஒரு அடி எடுத்து வச்சா இவ்வளோ நன்மையை அழகாக கொடுக்குறோன்னா நிச்சயம் இது சாதாரண விஷயம் இல்லை அதனால் ஜும்மா அன்னைக்கு சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க கடைசியாக ஜும்மா அன்னிக்கு நாம் செய்ய வேண்டிய எட்டாவது விஷயம் சூரா காஃப் ஓதுறது பொதுவாக நிறைய பேர் ஜும்மா அன்னிக்கு சூறா காஃபை அந்தளவுக்கு ஓத மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த சூறா கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரமம் பார்த்து சோம்பல்பட்டு ஓதாமல் விட்டுருவாங்க ஆரம்பத்தில் இந்த சூறா ஓதும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வாரம் வாரம் இந்த சூறா ஓதிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த சிரமம் உங்களுக்கு இருக்காது இந்த சூறா ஓதுனா நமக்கு இவ்வளோ பலன் கிடைக்கும் சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சால் ஒரு வாரம் கூட இதை ஓதாமல் நீங்கள் விடவே மாட்டீங்க ஜும்மா அன்னிக்கு சூறாக்காக ஓதுனா அது இரண்டு ஜும்மாவுக்கு இடையில் உள்ள ஒரு ஒளியாக நமக்கு இருக்கும் ஒலினால் சாதாரண ஒலி அல்ல அல்லாஹுவிடமிருந்து நமக்கு வரும் ஒலி அது இந்த ஜும்மா இந்த சூரா ஓதுனா அடுத்த ஜும்மா வரைக்கும் அந்த ஒலி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி வார வாரம் நம்ம ஓதிட்டே வரும்போது அல்லாஹுவிட ஒலி நம்மீது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இனி ஒரு ஜும்மாவை கூட சூரா கவ் ஓதாமல் தவற விட்டுடாதீங்க சூரா எப்போ ஓதலானா வியாழக்கிழமை மகரிப் தொடங்கி வெள்ளிக்கிழமை மகரிப் வர எந்த நேரத்திலும் ஓதலாம் அல்ஹமதுல்லா ஜும்மா அன்று நான் இப்போ சொன்ன இந்த எட்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் நிச்சயம் இதற்கான பலனை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அவன் நமக்கு கொடுத்த இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்தும் போது நிச்சயம் அல்லஹ் சுபானோத்தாலாக நம் அந்தஸ்துகளை பல மடங்கு உயர்த்துவான் உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் உங்கள் கஷ்டங்களை தீர்ப்பான் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுப்பான் இன்ஷா அல்லா பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் வாய்ப்பினை அல்லாஹ் சுபானவ நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமின் சொல்லிக்குங்க அல்ஹமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாஹூ கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ